guys, good morning. Finally the day has arrived. The day is today. அதாவது லியோ டே இன்னைக்கு. ஸோ காலங்காத்தால எல்லாம் வச்சு எந்திரிச்சிருக்கோம். எல்லாரும் அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டி எல்லாருக்கும் காலையில டீ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலையில டீ குடிச்சாதான் உற்சாகமா போக முடியும். ரெடி ஆயிட்டு அப்படியே போய் அண்ணன் வராரு லீவ் டே படம் பார்க்க வேண்டியதான். வாங்க ரெடி ஆகலாம். டீ வந்து விட்டது. காலைல எந்திரிச்சு டீ குடிக்கும் போது 7 மணி. பாத்தீங்கன்னா கௌசிக் ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆகிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, இவன் போன கிறிஸ்துமஸுக்கு வாங்கின சோடெல்லாம் எடுத்து ஆம்பளைங்கிறத மறந்து இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் செலக்ட் பண்ணியிருக்கிற தோடு வந்து ஜிஞ்சர் பிரெட் மேன். சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, டீயை குடிச்சிட்டு கிளம்பணும். அம்மாவுக்கு ஒரு பழக்கம், 9 மணிக்கு படம்னா நம்ம எத்தனை மணிக்கு எழுப்பி விடுறோமோ அத்தனை மணிக்கு குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருமுவான், அங்கே தட்டுவான், இங்கே தட்டுவான், தாளம் போடுவான். என்னென்னு பார்த்தா அவருக்கு வெளிக்கிட்டா போயிடணும். இன்னைக்கு 7 மணிக்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டாரு. யாரையும் இனி உட்கார விட மாட்டான். லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன அவர் இன்னும் ட்விட்டு போடலையே, ட்விட்டு போடலேன்னு. காலையில் எந்திரிச்சோட முதல் ஃபோனை பார்க்குறேன், ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்காரு. ஃபியூ ஹவர்ஸில் லியோ வந்து உங்கள் பார்வைக்கு, அது உங்களோட சொத்து, உங்கள் கையில் வந்துடும். கீழே ஆக 2 வரியில் போட்டிருக்காரு, நீங்கள் கேட்ட கேள்வி இதுக்கு லியோ எல்சியூவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதான் அப்போ கூட அதை ஒழிச்சு வைக்கிறாராம். நீங்க தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு அவரும் இப்படி கண்ணடிக்கிற மாதிரி எமோஜி போட்டிருக்காரு. இல்ல இதுல என்னன்னா, உலக நாயகன் அப்படிங்கிற டைட்டில் கார்டு கமல் சார் போகும் தானே, அதுல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் டீகோட் பண்ணிருக்காரு. இதுல நைட்டோட நைட்டா கமல் சார் வந்து இப்படி அவர் கண்ணுல இருந்து இந்த உலக காட்டி அதை கண்ணுக்குள்ள காட்டி அப்படியே அந்த கண்ணை காட்டின பிறகு உலக நாயகன் கமல்ஹாசன் வரும்போது இப்படி கண்ணடிப்பாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இப்படி கண்ணடிக்கிறது வந்து அப்ப கமல் சாரே படத்துல இருக்காரு, இல்ல கமல் சாரோட வாய்ஸ் படத்துல இருக்கு. அதான் நான் யோசிச்சேன். அட பாருங்க பாத்தீங்களா, கதை சொல்லும் போது அங்க போய் தூங்கிட்டு இப்ப வந்து மறுபடியும் சொல்லலாம். அப்ப எல்லாரும் சொல்றாங்க இவரும் அந்த கண்ணடிக்கிற எமோஜி போட்டிருக்காங்க, அப்ப கமல் சார் உள்ள இருக்காரு. நான் யோசிச்சேன், கிறுக்கு மென்டல் பயல்வலா, கொஞ்சம் சும்மா இருக்கடா, இன்னும் 2 hours. சரி வாங்க லியோ பாட்டை போட்டு ஹைப் ஏத்துவோம், வீட வந்து கொஞ்சம் வைப்ல வச்சுக்குவோம். ரெடிதான் வரவ பாத்தீங்களா, கௌசிக் ரெடி ஆயிட்டாரு, ஷூ எல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. நானும் ரெடி. அங்க நாங்க எடுத்த சீட்டு தெரியாம சீட்டை எடுத்து போட்டு சரியா மேல ஏசிக்கு நேராவே இருக்கு. அதனாலே அம்மா குடியெல்லாம் போட்டிருக்காங்க, நானும் ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் போட்டிருக்கேன். மிஸ்டி வந்து எல்லாம் ரெடி ஆனாலும் ரெடி ஆகி போறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும் போது 6 தரம் ஒண்ணுக்கு போவோம். இப்போ 3ஆம் தரம் போயிருக்கு, இன்னும் 3 தரம் போயிருக்கு, வரட்டும். 8:20 நான் சோஷியல் மீடியா பக்கமே போகலை. ஏன்னா இங்கே மலேசியாவில் 8 மணிக்கு ஃபேன் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரையும் நம்ப முடியாது, ஒன்றுக்கு போயிட்டு வர்றேன்னு டக்குன்னு டிக்டாக்லேயோ எதுலையோ போட்டுருவாங்க. அதனால நான் ஃபோனில் நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லாம் ஆஃப். நாங்கள் போய் பார்க்குறோம். இப்போ தெரியாமல் அந்த ஒரு மீம் பேஜை சும்மா திறக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர், பிளக் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன் வெளியே. ஐயோ இவங்க தொல்ல தாங்க முடியலன்ட்டு. எங்களுக்கு 9:30 ஷோ, 1 hour தான் இருக்குது இன்னும் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பெரிய படம்ங்கிறதுனால நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு விளம்பரம் போடுவாங்க. டாக்ஸியில் போவோமா ட்ரெயினில் போவோமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். டாக்ஸியில் போனோம்னா அப்படியே ரோடை பார்த்துட்டு சைலண்ட்டாக போயிடுவோம், அந்த ஹைப்பு அப்படியே இருக்கும். பட் ட்ரெயினில் போகும்போது அந்த கம்பியை பிடிச்சி தொங்கணும், டிக்கெட் எடுக்கணும், நடக்கணும், அப்போ வந்து அந்த பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். யோசிக்கலாம், இதில் விஜய்க்கு டபுள் ரோலாக இருக்குமோ, கமல் சார் வர்றாரோ, ஏன் லோகேஷ் இப்படி கண்ணடிக்கிற எமோஜி போட்டாருன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே போகலாம். ஸோ ட்ரெயினில் போகணும்னா 8:30 இப்போயே போகணும், டாக்ஸிலன்னா 9 மணிக்கு போனால் கூட போதும். பட்டு வெளிக்கிட்டாச்சு ட்ரெயின்லேயே போகலான்னு இருக்கோம். வாங்க போகலாம். டிக்கெட்டை எடுத்து விடுவோம். PWTC செலக்ட். நம்மளுக்கு காசு ரிட்டர்ன் வராமல் மிஸ்டி ஊருக்கு போக மாட்டாங்க. அண்ணா வராரு வழி விடு.
கௌசி கண்ணம் போறாரு வலிவுட்டு. ஐயோ ஒவ்வொரு நிமிஷமும் டிக்கி டிக்குங்கிறது மனசுக்குள்ள புக்கு புக்குங்கிறது, சீக்கிரம் போகணும் போல இருக்கு. நமக்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் இருந்தா ஒரு படத்துக்கு இவ்வளவு சந்தோஷமா நம்ம போவோம்னு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தை மறக்கணும்னு நினைச்சிருந்தா. அண்ணா போங்க. சரிங்க அண்ணா. எங்க போறீங்க அண்ணனுக்கு? ரூட்டும் தெரியாது, ஒரு மண்ணக்கட்டியும் தெரியாது, அது ஸ்டாஃப் ஓன்லி என்ட்ரன்ஸ். இப்போ ஒரு ட்ரெயினை மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்தது 10 நிமிஷத்துல தான் அடுத்த ட்ரெயின் வரும். ஆமா போகாத போகாத, வேற வேற பாருங்களேன். ஒரு ட்ரெயின் இப்பதான் க்ளோஸ் ஆகுது. இப்போ நாங்கள் இங்கேருந்து இங்கே போய் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் எடுத்து அடுத்த ஸ்டாப். ரொம்ப பக்கம் தான். இங்கே அந்த கதவை திறந்துருக்கும் போது ஓடி வந்து ஏறி இருக்கலாம். நம்ம கெட்ட நேரம் பிடிச்சி நசிச்சிருச்சுன்னா. இங்கே பல பேர் வேலைக்கு போகிற அவசரத்தில் அப்படி வந்து ஏறி நசிஞ்சதை நானே பார்த்துருக்கேன். அதனால் பரவாயில்ல, லியோ பார்க்கறதுக்கு உயிரோடையாவது இருக்கணும். நான் ஓடி இருப்பேன், இவன் செத்த முட்டியை வச்சுக்கிட்டு ஓடி வரதுக்குள்ள ட்ரெயின் நசிச்சிருக்கு முடிச்சு. இன்னொரு 4 நிமிஷத்தில் அடுத்த ட்ரெயின் வந்துடும். அங்கேருந்து போய் அடுத்த ட்ரெயின் எடுத்து அங்கே உள்ளே போனோம்னா டிக்கெட்லாம் ரெடியாக இருக்குது, எடுக்க தேவையில்லை, கியூவில் நிற்க தேவையில்லை, ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதா. அண்ணா வர்றாரு வலிவுடு. ட்ரெயின் வருது வாங்கன்னா வந்தால் சொல்லட்டேன், அப்போ தான் அண்ணா வர்றாரு வலிவுடுன்ட்டு வருவாரா? நீ வரவே வேணாம், இங்கேயே உட்காந்துரு, படம் முடிச்சுட்டு போகும்போது கூட்டு போகிறேன். வந்து அண்ணா வர வலிவுடுன்னு சொல்லுவேன். சொல்ல மாட்டேன், பார்த்துட்டு நீயா எந்திரிச்சு வா. இந்த வருது விருப்பம்னா வா. ஏர்லி மார்னிங் தானே, கொஞ்சம் க்ரௌடாக இருக்கு. இத்தனை பேரும் காலையில் வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் 3 பேர் மட்டும் படத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்களோட இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ அடுத்த ட்ரெயின் 2 மினிட்ஸில் வந்தோடனே மாலுக்கு போயிடுவோம். 1/2 hour டைம் இருக்குது, ரிலாக்ஸாக போய் படம் பார்த்துட்டு வரலாம். அண்ணா வர்றாரு வலிவுடு. மிஸ்டிக்கு ஏதாவது சாப்பிடணுமா குடிக்கணுமா? தியேட்டர் போறதுக்குள்ள ஒரு அவசரம், என்னத்தையாவது வாங்கிட்டு தான் போகணும். அந்த ஸ்விஸ் ரோல் இருக்கு உனக்கு, சீஸ் ஸ்டிக் இருக்கு, அந்த பேர் பிட்சா இருக்கு, வேணுமா? ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சின்ன கடை, வெளியே போய் பில் போடுங்க அந்த பக்கத்தில். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னா டைரெக்டாக மாலோட 3rd floor போகலாம். அந்த இன்டர்கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்குல்ல. அண்ணா வர்றாரு வலிவுடு. இந்த பாட்டை போட்டால் தான் வருவாராம். ஏர்லி மார்னிங்கே வந்ததுனால எல்லா கடையும் மூடி 10 மணியாக அவன் திறக்கிறதுக்கு. பாருங்கள், இன்னும் 20 மினிட்ஸில் படம் ஸ்டார்ட் ஆயிரும். இத்தனை அவசரத்துக்கு எது வாங்கி திங்க முடியும்னு பார்த்தா இப்போ தான் ஒன்று திறக்கிறாங்க. ஃபுட் கோர்ட்டெல்லாம் அமைதியாக இருக்குது. நீங்கள் உட்காந்து நீங்கள் ஃப்ரீ லைப்ரரி மாதிரி, எல்லோரும் டொனேஷன் பண்ணியிருப்பாங்க புக்ஸு, அங்கே நீங்கள் புக்ஸு ரீட் பண்ணலாம். இப்போ 6வது மாடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். திஸ் வே போயிடுவோம். மாலே அனாதையாக கிடக்கும். அண்ணா வர்றாரு வலிவுடு. பார்த்தீங்கன்னா தியேட்டர்லேருந்து ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணுறாரு. இந்த பக்கமா சார்? ஆமாம், வந்து விட்டோம். ஆ நீயா? அண்ணா வர்றாரு வலிவுடு. த மோமெண்ட் வி பீன் வெயிட்டிங் ஃபோர். இன்னும் 10 நிமிஷத்தில் படம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்க்ரீன் நம்பர் 5. காய்ஸ் ஃபைனலி படத்தை பார்த்தாச்சு. எல்சியூவில் இருக்கா, அதில் இருக்கா, இதில் இருக்கா, நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாருக்கும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. 1 சர்ப்ரைஸில், 2 சர்ப்ரைஸில், மொத்த சர்ப்ரைஸ் தான் படமே. அம்மாலாம் வந்து தியேட்டரை விட்டு வெளியே வந்தோடனே இன்னும் அடுத்த ரவுண்டுக்கும் போய் இருக்கணும் போல் இருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஒரு டிப்பிக்கல் விஜய் படம் பார்க்குற ஃபீலே வராது. இது 100% விஜய் செம்மையாக நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இது 100% லோகேஷோட படம், நம்பி போகலாம்.